Hi, today we are going to see minimalistic lifestyle. மினிமலிசம் அப்படிங்கறத பத்தி ஹிமா சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இனஃப் இஸ் இனஃப், கன்சியூமரிசம், ஜங்கர்டைன்மெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். மினிமலிசம் பத்தியே கூட ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அதோடைய அடுத்த லெவலா நான் வந்து இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய லைஃப் பொதுவா எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போறோம். நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஏன் எனக்கா நம்மளை சுத்தி அவ்வளோ பொல்யூஷன் இருக்கு, நம்மளை சுத்தி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ சொசைட்டியால நம்ம பாதிக்கப்படுறோம். இதுக்கு நாம மட்டுமே பொறுப்பான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சொசைட்டியோடைய பிரச்சர் நம்ம பெரிய ராசி இருக்கு. வெள்ளம் வர்றதா இருக்கட்டும், நம்மளுக்கு வர டிசீசஸா இருக்கட்டும், சடனா வர ஹார்ட் அட்டாக்ல இருந்து சடனா வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் எல்லாமே எங்க எய்ம் பண்ணி வருதுன்னா நம்மளுடைய பர்சன் நோக்கி தான் வருது. எஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை, நம்மளுடைய ஹாப்பியான லைஃபை பறிக்கிறது எது அப்படின்னு பார்த்தா மணி தான். மணி இருக்கிறதுனால தாங்க நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா இது உண்மை கிடையாது. ஏன்னா மணி இஸ் த ரீசன் ஃபார் ஆல் ஈவில் ஆஸ் வெல். மணினால சந்தோஷம் மட்டும் இல்ல, மணினால நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்டும் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் வந்து சென்னை சிட்டில தான் வளர்ந்தேன். ஸோ சின்ன வயசுல எனக்கு இவ்வளவு பொல்யூஷன் தெரியாது, இவ்வளவு டிராபிக் ஜாம் தெரியாது, இவ்வளவு பாப்புலேஷன் தெரியாது. நாங்க பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வாழ்ந்தோம். இன்னைக்கு அந்த லைஃப் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பேசிக்கா யாரு சென்னையில இருந்திருந்தாலும் டிநகர் ஷாப்பிங் போனவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், எவ்வளோ பேர் எவ்வளோ சின்ன இடத்துல நம்ம டம்ப் பண்ணப்பட்டிருக்கோம். ஹலோ, நான் டிநகர்லாம் போக வேண்டியதே இல்லை, எனக்கு எங்க ஏரியாலே தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, அப்ப நீங்க ஆல்ரெடி என் கட்சி தான் விட்டுருங்க. யாரெல்லாம் வந்து இல்லைங்க பாப்புலேஷன் ஒன்றும் அவ்வளோன்னா இல்லையே அப்படின்னு இன்னும் நம்மள நாமளே வந்து தேத்திக்க ட்ரை பண்றோமோ, ப்ளீஸ் 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 கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. ஓவர் பாப்புலேஷனுடைய முக்கியமான அறிகுறியை நம்ம ஃபீல் பண்ணது தான் சென்னை ஃபிளட். இப்ப வந்திருக்கிற 2023 புயலா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி 2015ல வந்த புயல் வெள்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து சொசைட்டி பத்தி கவலைப்படாம நம்ம வந்து ஓவர் பாப்புலேஷன் பண்ணதுதான். அதுவும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஓவரா பாப்புலேட் பண்ணதுதான். அந்த இடம் இது நம்மளுக்கே தெரியும், எல்லா ஏரி குளம் ஆறு இதெல்லாம் தான். ஸோ இதோடைய சைடு எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கலங்க, இன்னும் பாப்புலேஷன்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? எஸ் நம்மளுக்கு வர ஹேர் ஃபால்ல இருந்து, அடிக்கடி வர சிக்னஸ்ல இருந்து, கொரோனால இருந்து, நம்மளுக்கு வர கிரேயர்ல இருந்து, ஸ்ட்ரெஸ் ஃபுல் லைஃப்ல இருந்து, எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து பாப்புலேஷன் பொல்யூஷன் தான். இது வந்து நம்ம பிளேம் கேம் விளையாடுறதுக்காக சொல்றது கிடையாது, பட் இதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ். ஸோ இதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம் அதுக்கான சொல்யூஷன் தான் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். இந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல நான் ஒரு கோச்சிங்கும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு வச்சு நம்ம எப்படி வந்து நிம்மதியா வாழலாம், எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோச்சிங். மினிமல் அப்படின்னாலே தெரியும், இருக்கிறதுல கொஞ்சமா. ஸோ இருக்கிற கொஞ்சத்தை வச்சு எப்படி நிம்மதியா வாழறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோச்சிங்குடைய மெயின் பர்பஸ். இப்போ ஒரு ஜென்ரல் நம்ம ஒரு கோட்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், யார் தெரியுமா பெரிய பணக்காரன், நிறைய பணம் வச்சிருக்கவன் பணக்காரன் இல்லை, தட்ஸ் நாட் ரிச். ரிச் அப்படிங்கிறவங்க யாருனாக்கா தனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பணக்காரங்க. ஸோ திஸ் கோச்சிங் இஸ் ஸ்பெஷலி ஃபார் ரிச் பீப்புள் லைக் மீ. என்ன மாதிரியே நீங்களும் எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த கோச்சிங் உங்களுக்கு தான். ஹலோ, அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை அப்படின்னு லிஸ்ட் போட்டுட்டே போறீங்களா? இப்போ இந்த ட்ரைனிங் மெயினிங்காக உங்களுக்கு தான், இந்த கோச்சிங் மெயினாக உங்களை எய்ம் பண்ணி தான். ஏன்னா எப்ப நம்ம கிட்ட இது இருக்கிறது பத்தாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப நம்மளுடைய தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தமே தவிர, நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த கோச்சிங் கிட்ட தேவைப்படுது. ஸோ மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல நான் கோச்சிங்காக எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் அட்டன் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்,
டென்ஷன், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் பய சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ட்ரூவாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறதே கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்க போகிறது முழுக்க முழுக்க எப்படி செலவு பண்ணாமல் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், நம்ம வந்து எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட டைமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல எப்படி நம்ம வந்து நம்மளோட டைமை சேவ் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை காப்பாற்றி ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபை வாழலாம், மீனிங்ஃபுல்லான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த இந்த கோச்சிங்கோடைய ஒரு முக்கியமான பர்பஸாக இருக்கும். அதே மாதிரி நல்ல கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குங்க. நானே எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளிஸ்ட் ஐடியாஸ் சிம்பிளிஸ்டிக்காக எப்படி வாழறது அப்படிங்கிறதுலாம் தான் இந்த கோச்சிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்மளால இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பொல்யூஷன் நடந்துட்டு இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கும் போது ஓவரால் நம்ம கன்சியூம் பண்ண 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 நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துதான் தீரணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தாத்தா காலத்துல இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, பொல்யூஷன் ஃப்ரீ, ஹாப்பி லைஃப்பை நம்ம அப்பா அம்மாவே பார்க்கல. நம்ம அப்பா அம்மாவே பார்க்காத ஒரு லைஃப், நம்ம அதை விட மோசமான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணுனாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாலமன் பாப்பையா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த ஏரியால இப்படி ஒரு குளம் இருந்தது, இங்க ஒரு கிரவுண்ட் இருந்தது, ஆனா இன்னைக்கு அது காணோம், இன்னைக்கு அது வந்து கண்டிப்பா தேவை, இது எங்களுக்குலாம் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியுமா அப்படின்னு. ஒருத்தர் எவ்வளவு உருக்கமா அந்த இடத்துக்கு பேர்ல ஆசை வச்சிருக்கிறாரு. அந்த அந்த லேண்ட் ஒன்றும் அவரோட சொந்த லேண்ட் கிடையாது, அந்த இடம் ஒன்றும் அவரோட சொந்த இடம் கிடையாது. பட் ஸ்டில் நம்மளை சுத்தி அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் இருக்கிறதுனால்தான் நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கு. எங்கேயோ ஒரு பார்க் தானே, கவர்மெண்ட் பார்க் தானே, எனக்கு என்ன அதில் அப்படிங்கிறது இல்லாம அந்த பார்க்குள்ள நீங்க போய் அதோடைய பீஸ்ஃபுல்னஸ்ஸை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட சைல்டுஹுட் அவ்வளோ நல்லா இருந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அந்த சைல்டுஹுட் உங்க குழந்தை கிடைக்குமா? டவுட் தான். ஏன்னா நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம என்விரான்மெண்ட்டை கெடுத்து வச்சிருக்கோம். ஸோ நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம காப்பாத்தினா மட்டும்தான் நம்மளுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மென்டல் அண்ட் இமோஷனல் வெல்பீயிங் இருக்கும். பீச் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சென்னையோட பீச் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுமா? நான் தண்ணியை இவ்வளோ கருப்பா பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சென்னை பீச், மெரினா பீச் கூல் அப்படிங்கிறதுக்கும் மெரினா பீச் அப்படிங்கிறதுக்கும் பெரிய கேப் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், ஏன் நம்ம இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கும். இந்த கோச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் டைமுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் பீப்புள், யாருக்கெல்லாம் எனக்கு தெரியாதோ அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் ஹேமா மாலினி. 2009 நான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், கண்டென்ட் ரைட்டிங்கை கன்சல்டிங் சர்வீசஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 இயர்ஸ் பேக், அதாவது ஒரு 2018 டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். அந்த கான்செப்ட் பற்றி படிக்க படிக்க எனக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூமரிசம்னால பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்னால நான் வந்து ஒரு சின்ன இபுக் எழுதினேன். அந்த இபுக் பேர் லெஸ் மீன்ஸ் மோர். இன்னைக்கு என்னுடைய முக்கியமான ஒரு மந்த்ராவாக அதுதான் இருக்குது. இந்த லெஸ் மீன்ஸ் மோரில் நான் வந்து என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி வந்து வர்ச்சுவல் வாட்டர் நம்மளோட லைஃப்பில் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சிக்கன் சாப்பிட்றதுனால என்னங்க பெருசாகிட போகுது, ஒரு சிக்கன் சமைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தானே தேவை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சிக்கனை எக்லேருந்து சிக்கனாக்கி உங்கள் பிளேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ தண்ணி செலவாகுது. எவ்வளோக்கு எவ்வளோன்றதை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய ஆயுதங்களை உருவாக்க தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு அவங்க நாட்டு தேவை, அவங்க நாட்டு மக்களுக்கு தேவையான உள்நாடுகளை தயாரிக்க முடியாதா? அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான தயாரிப்பு இல்லையே, ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லையே. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கிற அமெரிக்காவுக்கு பனியன் சட்டி தயாரிக்க முடியாதா? ஏன்னா அவங்க தேர்ட் வேர்ல்டை இப்படி தான் வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படி தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்மளுடைய ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருந்து நம்ம வேக்கப் பண்ணணும் அப்படின்னாக்கா தண்ணியோடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருள், காத்து, தண்ணி, மழை, இது ஒவ்வொன்றத்துக்கான ஒரு பெரிய
பலன் என்னங்கிறது ஹியூமன் பீங்ஸ்க்கு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேக்கப் பண்ணி ஆகணும். ஏன்னா மழைங்கிறது தண்ணிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை, கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினம் இருக்கு. ரோட்ல இருக்கிற டாக்ல இருந்து கவுல இருந்து சிட்டுக்குருவி காக்கா இன்னும் எத்தனையோ பறவைகள் இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து வாழ்வாதாரம். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுதா? ஸோ எஸ் ஸோ வெர்ச்சுவல் வாட்டர் பற்றி நான் படிக்க ஆரம்பித்தது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்பேக்ட். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6 இயர்ஸ் பேக் நாங்கள் வந்து டிவி ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுத்தையுமே லைஃப்லேருந்து எடுத்துட்டோம். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமே தவிர நாங்கள் வந்து அன்னெசரியாக டிவியும் ரெஃப்ரிஜரேட்டரையும் யூஸ் பண்ணுறதில்ல. அதை விட்டாச்சு, இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது, வீட்டில் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஏங்க டிவி இல்லாமல் எப்படிங்க? ஃபோன் இருக்குங்க, ஃபோனில் எல்லாமே இருக்குது, போதும். இது வந்து நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை தூக்கி போடல, ரிப்பேர் ஆச்சு, இதுக்கு மேலே வாங்க வேண்டாம் அப்படின்னு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இதை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை ப்ராப்பராக எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியுமோ அது அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க அதை ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வகையில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிடக்ஷன் தான் இந்த ரெண்டு ஸ்டெப்பும். ஆனால் இது ரெண்டுத்தையும் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய பெனிஃபிட் இருந்தது. நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், ப்ராப்பராக பிளான் பண்ணுறோம். இது எல்லாத்த விட முக்கியமாக டிவினால் வர தேவையே இல்லாத ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இல்லை. அப்புறம் எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய பெனிஃபிட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்ட்டு இதை நான் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறேன், மினிமலிஸ்ட் மாலினி அப்படின்ற பேரில். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து 4 ஸ்டெப்பில் போகிறோம். கோச்சிங், இம்ப்ளிமெண்டேஷன், ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட். கோச்சிங்கில் நான் உங்களுக்கு ட்ரைனிங்காக எடுப்பேன், எப்படி நீங்கள் வந்து இதுக்கான ஒரு மைண்ட் செட், மினிமலிஸ்டிக் மைண்ட் செட் எப்படி நீங்கள் கொண்டு வர்றது. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜேர்னலிங்லேருந்து, இது வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து, எப்படி நம்ம தேவையில்லாமல் யோசிக்கிறோம், எப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம், நெகட்டிவ் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இந்த கோச்சிங் போகும். அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 உங்களுக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் வரும், நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கோபம் வரும், நிறைய வெறுப்பு வரும். இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீட்பேக் செஷன் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஃபீட்பேக் செஷனில் எப்படி வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெண்ட் அவுட். இந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம். இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல்ஸில் இருக்குது, நீங்கள் டெலிகிராம்லேயும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட் லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷனாக இதை கொண்டு போக போகிறோம். இந்த கோச்சிங் உங்களோட லைஃப்பையே மாற்றும். ஏன்னா இதுதான் என்னுடைய பிளான். என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், என்னுடைய கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸில் ஆரம்பித்து மெட்டீரியல்ஸ் பற்றி, ஆக்ஷன்ஸ் பற்றி, பிஹேவியர் பற்றி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போய் தான் நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வகையில் பெனிஃபிட் ஆகும். ஸ்டார்டிங் நீங்கள் இம்மிடியட்டாக பார்த்த உடனே என்னங்க மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் என்னவோ சொல்கிறீங்க, இதில் இதெல்லாம் என்னங்க அப்படின்னு தோணும். பட் பிலீவ் மீ, உங்களுக்கு பயங்கரமான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்னன்றது தெரியும். இந்த கோச்சிங் வந்து நான் பர்சனலாகவும் கொடுக்குறேன், குரூப் கோச்சிங் ப்ளஸ் ஆன்லைன் கோச்சிங். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டோ நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம். பர்சனல் கோச்சிங் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட்டாக 1-to-1 காண்டாக்ட் பண்ணலாம். குரூப் கோச்சிங் இஸ் பெஸ்ட், ஏன்னா நீங்கள் உங்களோட லைக் மைண்டட் பீப்புளோட ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் லெட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் கோச்சிங்கும் நான் இதில் ஆஃபர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோச்சிங் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ அட் 9841287902. என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியும் இருக்குது, hemas.solutions solutions@gmail.com. என்னுடைய வெப்சைட் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி என் வெப்சைட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளஸ் ஒரு இபுக் ஃப்ரீ டவுன்லோடுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கான ஒரு ரைட் டைம் இது. Minimalistic lifestyle is a need of an hour. Please, please, please start now. Thank you. Take care.